டிவிஎஸ் மோட்டார் ஷோரின் இரண்டாவது நாள் இது. இந்த இரண்டாவது நாளில் இரண்டு பைக்குகளை வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன். முதல் பைக்கை நாம் பார்த்துட்டோம், ரேசிங் பைக். ரெண்டாவது அப்பாச்சி ஆர்டிஆர் 164V. சார், ஹவ் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் அப்பாச்சிஸ்? அப்பாச்சி ரேசிங் டிஎன்ஏ இஸ் இட்ஸ் பேஸ். அதனால் அப்பாச்சினாலே பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் நிறைய கொடுக்கும்போது சேஃப்டியும் வந்து அதில் நிறைய கொடுக்கணும். அந்த சேஃப்டி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நம்மளால் பர்ஃபார்மன்ஸை நல்லா உபயோகப்படுத்த முடியும் அந்த வண்டியில் இருக்கிறத. ஸோ இன்றைக்கி லான்ச் பண்ண அப்பாட்ட ஆர்டிஆர் 164Vs வந்து டூவல் சேனல் ஏபிஎஸ், அதாவது ஏபிஎஸ் கண்ட்ரோல் வந்து ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, ரியர்லேயும் இருக்குது. ஸோ தட் டேக்ஸ் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். நம்ம வந்து ரியர் பிரேக் பண்ணாலும் அந்த ஏபிஎஸ் கண்ட்ரோல் வில் காட் ஃப்ரம் வீல் லாக்கிங். ஏபிஎஸ் வந்து ஒரு தெரியாத ஒரு கண்டிஷனில் நமக்கு பிரேக் நிறைய வேணும்னு பண்ணும்பொழுது வீல் லாக் ஆச்சு அப்படின்னா கண்ட்ரோல் லாஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அது ஃப்ரண்ட் வீல் மட்டும் இல்லாமல் இந்த டூவல் சேனல் வெர்ஷனில் ரியர் வீல்லையே கொடுத்துருக்கோம். ஓகே, இதை தவிர்த்து இந்த ரைடிங் மோட்ஸ், இப்போ எல்இடி லைட், இது மாதிரி என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள், பட் ஆனால் அதனுடைய கஸ்டமரை இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்கும். ஸோ அப்பாச்சே ஆர்டிஆர் 164V இஸ் அ கட்டிங் எட்ஜ். அதாவது இன்றைக்கி டெக்னாலஜியில் பார்த்தோம்னா அந்த செக்மெண்ட்டில் அப்பாச்சே ஆர்டிஆர் 164V முன்னணியில் நிற்கும். ஏன்னா அதில் நிறைய டெக்னாலஜி, நம்ம டெக்னாலஜிக்காகன்னு போடாமல் டெக்னாலஜி எப்படி ஒரு ரைடரும் டெய்லி ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரலாம், காலேஜுக்கு போயிட்டு வரலாம், அல்லது ஒரு வீக்கெண்டில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரைடு போகலாம், எல்லா கண்டிஷன்லையுமே அந்த பைக்கை என்ஜாய் பண்ண முடியணும், அதே சமயம் சேஃபாகவும் இருக்கணுங்கிறதுனால நிறைய சேஃப்டி ரிலேட்டட் டெக்னாலஜி அதில் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரைடு மோட்ஸ். ரைடு மோட்ஸ் வந்து இதில் யூனிக்காக இருக்குது அப்பாச்சியில். அதில் வந்து நம்ம ஒரு நல்ல ஃப்ரீ ஹைவேஸில் போகும்போது, ஃப்ரீயாக போகும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் மோடு இருக்குது. சிட்டிக்குள்ளே போகும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படிங்கிற போது அதுக்கு அர்பன் மோடு இருக்குது. இல்லை ரெயின் வந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் ஏபிஎஸ் அண்டு சேஃப்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும், என்ஜின் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி ஏபிஎஸ் இன்னும் கொஞ்சம் சேஃபாக வேணுங்கிற போது ரெயின் மோட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதில் எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி ஹெட்லாம்ப்பும் வந்து நைட்டில் ரைட் பண்ணும்போது ரோட் லைட் பிகம்ஸ் வெரி குட். நம்ம ரோடு விசிபிலிட்டி, ரோட்டில் வச்ச பாட் ஹோல் இருக்குது அப்படின்னா அதெல்லாமும் நல்லா பார்க்குறதுக்கு எல்இடி ஹெட்லாம்ப் ஆல்சோ இஸ் சேஃப்டி. சார், மற்றபடி இதை வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்காக சில சில விஷயங்கள் பண்ணுவீங்க, எங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? அப்பாச்சே ஆர்டிஆர் 164 ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்குது, ரொம்ப பாப்புலர். அதோட டிசைன் லாங்குவேஜ், அதோட வடிவமைப்பு, அதை பார்க்கும் பொழுதே வந்து நமக்கு அது ஒரு ரொம்ப ஒரு புதுகாலமாகவும் ஒரு ஃபுஷியாகவும் இருக்கும். அந்த பைக்கை பார்த்தாலே உட்காந்து ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அந்த வடிவமைப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிராஃபிக்ஸ் அண்ட் ஸ்டிக்கர், நீங்கள் சொன்ன மாதிரி அது எல்லாமே அந்த டிசைன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அதாவது அந்த வடிவமைப்பை எந்த விதத்தில் வடிவமைக்கணும் அப்படிங்கிறத அந்த ரேசிங் டிஎன்ஏ ஃபார் பர்ஃபார்மன்ஸ். அதே சமயம் நான் டெய்லி யூஸ் பண்ண முடியணும், லாங் டிஸ்டன்ஸும் போக முடியணும், அதனால் அந்த கம்ஃபர்ட், அந்த பர்ஃபார்மன்ஸை ரியலைஸ் பண்ணுறதுக்கு சேஃப்டி, அந்த வடிவமைப்புலேயே அது எல்லாமும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அதோட அழகு, பார்க்கும்பொழுது வரக்கூடிய ஒரு அழகு அப்படிங்கிறது ஒரு தனித்துவம் அப்பாச்சையோடது. உங்கள் டைமை, பயங்கர பிஸியான ஸ்கெடியூல், நிறைய ரசிகர்கள் அங்கே இருக்காங்க, இத்தனை ரசிகர்களுக்கு மத்தியில் மோட்டாருடன் வாசகர்களுக்கு நேரம் எடுத்து இவ்வளவு பொறுமையாக அழகாக விளக்கினீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி, உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரோடையும் இதை பகிர்ந்துக்க முடிஞ்சதுலேயும் ரொம்ப சந்தோஷம். வணக்கம். தேங்க்யூ சார்.